சரியா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 12,600 பிள்ளைங்களோட கதைய சொல்லியா, ஏன் அங்கேருந்து சுத்திக்கிட்டு வர? கண்ணா நான் வந்துட்டேன்னு சொல்லு, குறிப்பா அந்த 4 பேர்ட்டு ஓடி போய் சொல்லு, ஆசிரமக்காயா இனிமேல் தான் உன்னோட வாயாங்கல நம்மளோட படம், உன்னோட ஸ்கிரீனு சும்மா கிளி. இந்த வருஷம் 12,600 பேர் தான் ஒன்னாப்புக்கு வந்து சேர்ந்திருக்காங்க தமிழ் ஸ்கூல்ல. ஓகே, இந்த 12,600 பிள்ளைங்க மட்டும் தான் தமிழ் ஸ்கூலுக்கு வந்திருக்குங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் எங்க போனுச்சுங்க? நீங்க நிறைய வீடியோ செஞ்சீங்க, நிறைய பதிவு செஞ்சீங்க, நிறைய பேர் வந்து கூச்சல் போட்டாங்க, கேம்பெயின் பண்ணாங்க, பட் பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து இன்னும் மலாய் ஸ்கூல்லயோ கபாசா ஸ்கூல்லயோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, சைனீஸ் ஸ்கூல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே அவேர்னஸ் வர மாட்டேங்குது, நிறைய பேர் கேள்வி ஆச்சிருப்பீங்க. இந்த ஒரு கொண்டைனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜெனோசைட்னு ஒரு கொண்டைனை புரிஞ்சுக்கணும். ஜெனோசைட்னா என்னது? ஒரு காலகட்டத்தில் மனிதன் வந்து ஒரு குளம் குளமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த டீம் வந்து இந்த டீம் வாழக்கூடாதுன்னு நினைச்சா அவங்களை வந்து ஜெனசைட் பண்ணுவாங்க, அடியோடு அழிக்கிறது. அதுவே காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு ட்ரைப் இந்த ட்ரைப்பை வந்து அடிமத்தனம் பண்ண வைக்கணும்னு. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட்ல நிறைய விஷயம் நடக்கும் போது, ஊர் ஊரா நாடு நாடா பிரிஞ்சு இருக்கும் போது, ஒட்டுமன் மீறி நாடு ஜெனசைட் எப்படி பண்ணாங்கன்னா, இந்த ஜூவிஸே இருக்கக்கூடாது சொல்லிட்டு அடியோடு அழிச்சாங்க. அந்த விஷயத்துல 2 மில்லியன் பீப்புள் வரைக்கும் செத்து போனாங்க. இதுவே பிரான்ஸ் நாட்டை பாத்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் புத்திசாலி. இவங்க வந்து ஒரு நாட்டை வந்து தக்குவ பண்ண கையட, இவங்க வந்து இந்த வேலை செய்யணும், இவங்க வந்து இந்த வேலை செய்யணும் பிரிச்சு வச்சு காலனி காலனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட புத்திசாலி யாரு பாத்தீங்கன்னா, இந்த சரிக்கா, இந்தியா, தீமோர், இங்கிலீஷ், இவங்க வந்து செலவே இல்லாம அந்த நாட்டுல யாரு பெரிய தலை பெரிய புள்ளி, அவங்களை வந்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு, ஒரு பதவி கொடுக்கறேன், ஒரு பட்டம் கொடுக்கறேன், உனக்கு நிலம் கொடுக்கறேன், இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் நீ வேலை வாங்கி எனக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் இவங்க வந்து எனக்கு இம்போர்ட் பண்ணும், அது நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சம்பாதிக்க போறேன்னு ஒரு ஐடியாலஜி செஞ்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ண போறேன்னு கேள்வி கேட்பேன். இதுலதான் ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்கு. ஜெனோசைட் வார் முடிஞ்சோன்னே கோல்ட் வார்னு ஒண்ணு நடந்துச்சு. கோல்ட் வார்னு எப்படின்னா, இந்த அமெரிக்காக்கும் இந்த ரஷ்யாக்கும் இந்த ரெண்டு ஊரும் பெரிய புள்ளிங்க, ரெண்டு பேரும் நியூக்ளியர் வச்சிருக்கானுங்க, ஆனா வெளியே விட்டுக்கிட்டா நம்மளுக்கு தான் அழிவு சொல்லிட்டு, இவனோட செயல வந்து இவன் மட்டும் தட்டுவான், இவனோட செயல வந்து இவன் மட்டும் தட்டுவான், இப்படின்னு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது, ஈரான் மேரி, தெஹரான் மேரி, துருக்கி மேரி நாடுலாம் வந்து பயங்கரமா வளர்ச்சி வந்துகிட்டு, இஸ்லாமிய நாட்டுக்குள்ள பிரச்சனை வைக்கிறது வந்து ஒரு குழவி கூட்டுக்குள்ள கைய ஓடுற மாதிரி, நாகப்பாம்பு புத்துக்குள்ள கைய ஓடுற மாதிரி தான். இஸ்லாமிய நாட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, தங்க கிணறு, இந்த தங்க சுரங்கம், அதுக்கப்புறம் எண்ணெய் கிணறு, இதுலாம் வந்து உலகத்தை ஆட்டி படைக்கிற விஷயத்தினால எல்லா ஊரும் போட்டி போட்டு இந்த ஊரு கூட வந்து உறவு வச்சுக்க பாக்கும். ஆனா இஸ்லாமிய நாட்டோட ஜனத்தொகை பெருசா இருச்சுன்னா, அவங்க பெரிய கொசா வேட்டு வாயிற சொல்லிட்டு அமெரிக்கா போன்ற நாடு வந்து யோசிப்பாங்க, என்னதான் பண்றது, இவனுக்கு பெருசாயிட்டா நம்மளோட ஆட்சி எடுத்துருவானுங்களே, நிறைய விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதுதான் வந்து பெட்டோஜன் வார்னு ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. இஸ்லாமிய நாட்டுல இருக்க மக்களோட செல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஆயுசு குறைவான தன்மையை வந்து கண்டுபிடிச்சு, இல்ல சீக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு ஆகாயத்துல வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது என்ன செய்யும்னா, யாரெல்லாம் இந்த செல்ஸ்ல இருக்கிற ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பட்டுச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆயுசு கம்மி ஆயிரும், ஆன்மீக கம்மி ஆயிரும், பெண்கள்லாம் வந்து மலடி ஆயிருவாங்க, அவங்களோட வாரிசு எல்லாம் வளராது, வளர்ச்சி இல்லாம அப்படியே முண்டமா போயிரும். அந்த ஒரு கருத்துல தான் இந்த ஓர வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதுவே நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரூஃப் இருக்கா எடுத்துக்காட்டுன்னு. இன்டர்நெட்ல நீங்க டெய்லி சர்வ் பண்றது ஒரு 10% தான், 90% வந்து டார்க் வெப்னு இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பாக்கலாம். சரி, அது இருக்கட்டும், அந்த பாம்புக்கும் நம்மளுக்கு என்னையா சம்பந்தம்? இங்கதான் பெரிய ட்ரிக் இருக்கு. அது பேர் வந்து பெட்டஜன் வார். இப்போ சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற எது பெரிய ரிலிஜன், எது பெரிய மொழி, எது பெரிய இனம், அந்த இனத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது. இவங்களே அடிச்சுக்கிட்டு கான்ஃப்ளிக்ட் ஆயிரும், அந்த நாட்டை வந்து பிரிச்சு வச்சுட்டுமா, அதுக்கப்புறம் இவங்க ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு கருத்துல வச்சுட்டு தான் இந்த விஷயத்த செய்வாங்க. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 12,600 பிள்ளைங்களோட கதைய சொல்லியா, ஏன் அங்கேருந்து சுத்திக்கிட்டு வர? இந்த பாலிட்டிஷியனுக்கும் இந்த பாலிட்டிஷியனுக்கும் நடக்கிற வார்ல நடுவுல நம்ம மாட்டிக்கிட்ட புளூரூசு சாட் மாதிரி தான், எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டம். அந்த ஒரு கருத்துல தான் மாடர்ன் வார்ஃபேர் சொல்லுவாங்க இந்த விஷயத்த. இப்ப நம்ம ஊர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஊர்ல இனவெருத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் சொல்ல வரீங்க? ஆமா அப்படிதான். மேம்பாடு மக்களோட ரியாடா இதுதான் வந்து கணக்கெடுக்கும் போது மக்கள் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 70 மில்லியன் தொடர்றதெல்லாம் கனவுலே காணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் 35 மில்லியன் வரைக்கும் தான் போக முடியும்னு ஒரு அறிக்கை இருந்துச்சு. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுலதான் ஒண்ணு குழந்தை கட்டுப்பாடு. என்னையா சொல்ற, குழந்தை கட்டுப்பாடுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன கதை? நம்மளோட தமிழ் இனம் மட்டும் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இனிப்பு நோயிலையும் நெஞ்சு வலியிலையும் ரத்த கொதிப்பிலையும் சில கேன்சர் இல்லாம நல்லா வாழ்ந்துகிட்டு வந்தோம். அப்போ உள்ள வளர்ச்சி பாத்தீங்கன்னா,
தோட்ட வேலை தான் செய்வாங்க, மர வெட்டுற வேலை தான் செய்வாங்க, சாதாரண ஒரு தொழிலாளியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 10 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு சாதாரண வேலை செஞ்சு 10 குழந்தைய பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ உள்ள நிலைமையில ஒரு குழந்தை பாக்குறதுக்கு 10 பிள்ளையோட செலவு வருது. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க? அதனாலதான் முதல் திட்டமாக எந்த ஒரு இந்தியர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, ஐயோ ஒரு பிள்ளையை பெத்து எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பெசாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருங்களேன், நீங்க வந்து நல்ல சந்தோஷமா தானே இருக்க போறீங்க, ஒரு புள்ளியோட வாழ்ந்துட்டு போயிடலாமே. இன்னும் சில மிஸ்ஸிங்க வந்து காதல ஓதுவாங்க, சில மிஸ்ஸிங்க ஏய் இது உடம்பு தாங்காது, ஒரு புள்ளியோட நிப்பாட்டிக்க. ஆனா அதே கேப்ல மலாய்கரை என்னத்தை பாத்தீங்கன்னா, மானா போலே தவன் நடப்பான் யூடா பஜ்ஜே லகி சித்தா தவுன் கிதா பகி அனா போலே மாசம் மாறா யூ அனா போலே மாசம் யூ ஐத்தியம் தப்பையே தக்கோ சுப்புலோப்பன் போலேலா அப்படி சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஏன் டபுள் ஸ்டாண்டர்டு? எனக்கு எத்தனை பிள்ளை வேணும்னு நீயா டிசைட் பண்ணும்? நீயா இப்ப பிறந்து வச்சிருக்க பொம்பளை காதல பி ஊதி அவங்களோட மனசையும் அவங்களோட மைண்ட் செட்டும் மாத்தணும்? இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டத்தெல்லாம் நவுத்தி நவுத்தி பட்ஜெட்டை காமிச்சு வாழ்க்கை தராதரத்தை காமிச்சு நம்மளுக்கு டைம் இல்ல, பேபி சிட்டரோட காசு, பெம்பஸோட காசு, ஸ்கூல் காசு, இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் பார்த்தா ஒரு பிள்ளை என்ன பிள்ளையே வேணாம்னு டிசைட் பண்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. 2018 13,771 பிள்ளைங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ண, 2019 13,281, ஏறக்குறைய 500 பிள்ளைங்க கிட்ட குறைஞ்சிச்சுங்க. அப்புறம் இந்த வருஷம் 12,600, அதாவது 600 பிள்ளைங்க கிட்ட குறைஞ்சிச்சுங்க. மேஜரா இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா, எவரேஜா இருக்கிற இந்தியர் அப்பா அம்மாவுக்கு குறைஞ்சது 2 பிள்ளைங்க தான் இருக்குங்க. அப்ப இருக்க இருக்க இது குறைஞ்சுகிட்டே தான் வரும். அதுக்கப்புறம் தான் மெத்த மெத்த காரணம் வரும். என் வீட்டு கதவு திறந்தனா முன்னிக்கே மலாய் ஸ்கூல் இருக்கு, நாயா யா 20 கிலோமீட்டர்ல இருக்க தமிழ் ஸ்கூல்ல போடணும், இந்த ஸ்கூல்ல போட்டுட்டு என் பிள்ளைய தமிழ் டியூஷன் எடுக்க வச்சிருவேன் அப்படின்னு ஒரு கருத்து வைப்பாங்க. அதையும் மறுக்க முடியாது. தமிழ் ஸ்கூல் டீச்சர்லாம் ரொம்ப மோசையா அடிக்கிறாங்க, கத்துறாங்க, ஏசுறாங்க, கண்டுக்காத மாதிரி இருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டா நம்மள ஏத்து பேசுறாங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இருக்கிற 200-300 ஸ்கூல்ல ஏறக்குறைய 15 ஸ்கூல்ல இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு, டீச்சரோட அட்டிடியூட் ப்ராப்ளம். 2024 தமிழ் ஸ்கூல் அடைச்சுன்னா அதுக்கு நீங்க மொதல் ரீசனா இருப்பீங்க. அந்த ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2013 பிறந்த பிள்ளைங்க வந்து ஏறக்குறைய 20,000 பிள்ளைங்க மச்சம் தான் இருக்குங்க. மத்த பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி ரீசனும் தவிர்க்க முடியாத சில ரீசனை கொடுத்து அந்தந்த ஸ்கூல்ல இருக்காங்க. கடந்த வருஷம் யூபிஎஸ்ஆர் ரிசல்ட் இந்த வருஷமும் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து அப்படியே இன்னும் வளர்ச்சி கொண்டு வரலாம் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வளர்ச்சிக்கு உன்னமேறி ஒரு மக்களோட சப்போர்ட் தேவைப்படுது, பிஐபிஜியோட சப்போர்ட் தேவைப்படுது, பெற்றோர்களோட சப்போர்ட் தேவைப்படுது, ஸ்கூல் டீச்சர்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது, என்ஜிஓட சப்போர்ட் தேவைப்படுது, மினிஸ்திரியோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிற 4 பேர் வச்சு இந்த நாடு என்ன செய்ய போதும்? டாக்டர் காடிர் இப்ராஹிம் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க தான் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நீங்க, இதை தவிர்த்து நீங்க வேற எதையும் செய்ய முடியாது, இதுக்குள்ளதான் உங்க வாழ்க்கையை அடங்கியிருக்குன்னு. அப்படி நல்லா சிந்திச்சு யோசிச்சு பார்த்தோமா, இந்த சொசைட்டியே எங்கிறது உங்களாலையும் என்னாலையும் தான். ஸோ ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் இந்த பிள்ளைங்க எங்கே இருக்குதோ அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக உதவி செஞ்சாலும் சரி, நீங்கள் நேரடியாக உதவி செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்த சொசைட்டி, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காட்டியும் சரி, நீங்கள் இந்த சொசைட்டி, சொசைட்டி தான் நீங்கள்.